எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. வெல்கம் டு எம்ஹெச் வீடியோஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேங்காய் பால் இறால் ரவாடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு வாங்க கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ரவா 3/4 கிலோ, இறால் 1/2 கிலோ, தேங்காய் 1, முட்டை 2, வெங்காயம் 3, ஜீரகத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், பச்சை மிளகாய், மல்லித்தலை, கருவேப்பிலை தேவைக்கேற்ப, கீ ஆயில் தேவைக்கேற்ப, தண்ணி கல் உப்பு தேவைக்கேற்ப. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்து ரவாவை ஊற வச்சுக்கலாம். கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. முட்டை 2 இப்போ ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் பாதம், இவ்வளோ திக்னஸாக இருக்கணும், பார்த்துக்குங்க. 1/2 அன் அவர் நல்லா ஊறட்டும். ரவா அடைக்கு தேவையான ரவா ஊறுறதுக்குள்ளே அதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி வறுத்துட்டு, பச்சை மிளகாய், உப்பு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு, இப்போ அதை தாளித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி தாளித்து எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 2 பட்டை மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு, கடுகு வெடித்தோடனே கருவேப்பிலை போட்டு சட்னியை தாளித்து ஊற்றிக்கலாம். லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, சட்னி வாசனையாக இருக்கும். தாளித்து வச்சு இப்போ போட்டுக்கலாம். சட்னி இப்படி கட்டியாக எடுத்துக்கிட்டால் ரவாடைக்கு நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு, இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருக்க ராலை இதோட சேர்த்துக்கலாம். ராலை நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க. இதோட பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு, இப்போ இதை ஊற்றி போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம 1 தேங்காய் உடச்சி பால் எடுத்து வச்சுருக்கோம், அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக தண்ணிக்கு ஊற்றாமல் நல்லா திக்கலாகவே ஊற்றிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஆப்போசட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. ஆப்போசட்டியில் ஊற்றினா தான் இந்த ரவாடை நல்லாயிருக்கும். தோசைக்கல்ல வேணாலும் ஊற்றிக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா தொடச்சிக்கோங்க எண்ணெயை தொட்டு. இதை ரொம்ப தேய்ச்செல்லாம் விடக்கூடாது, லைட்டாக இப்படி பண்ணணும், அவ்வளோதான். மூடி போட்டுருங்க நெய்யை போட்டு. மீடியம் ஃப்ளேமில் இருந்தாலே போதும், ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, தீஞ்சிரும். இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போம். இப்போ கொஞ்சம் பிரட்டி விட்டுக்கோங்க, அப்போ தான் 2 சைடும் நல்லா வெந்திருக்கும். இப்போ எடுத்துக்கோங்க, வெந்துருச்சு. ரவாடை ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ரவால் தேங்காய் பால் வாசனையோடு நம்மளோட ரவாடை ரெடி ஆயிடுச்சு. இது கூட இந்த கட்டி சட்னியை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எம்ஹெச் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.